வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வெக்டர் இயற்கணிதம், இதில் எடுத்துக்காட்டு 8 இல் 7 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 வெக்டர்கள் கொடுத்துருக்காங்க. இவற்றை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, 3 வெக்டர்கள், இந்த 3 வெக்டர்களை நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்டு பி வெக்டர் அப்படின்னா, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இணைன்னு சொல்லலாம், ஒரே நேர்கோட்டில் அமைன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ பாருங்க, ஏபி வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்டு சிடி வெக்டர். பாருங்க, ஏபின்ற வெக்டர் எப்படி இருக்கு, லாம்டா இன்டு சிடின்ற வெக்டராக இருக்குது. பாருங்கள், இந்த 2 வெக்டரும் சமம், ஆனால் என்ன இருக்குது, ஏதாவது ஒரு நம்பரோட பெருக்கலாக அமையும். அப்படி அமைஞ்சிச்சின்னா இதை நம்ம என்ன சொல்லலாம், இணைன்னு சொல்லலாம். சரி, அப்போ எப்போ நம்ம வந்து ஒரே கோட்டில் அமையும்னு சொல்லலாம்னா, பாருங்கள், ஏபி வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்டு ஏசி வெக்டர், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இதை வந்து ஒரே கோட்டில் அமைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு அங்கே பாருங்கள், ஏபி ஏசி இது ரெண்டுக்கும் பொதுவான புள்ளி இருக்குது. சொல்லது புரியுதா? பாருங்கள், கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அதாவது இணைனாலும் ஒரே கோட்டில் அமைனா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த பாருங்கள், இது ரெண்டுக்கும் பொதுவான புள்ளி ஏ இருக்குது, அப்போ இது வந்து என்னது, ஒரே கோட்டில் அமையும். இது ரெண்டுக்கும் பொதுவான புள்ளி எதுவும் இல்லை, அப்போ இது வந்து என்னது, இணை. இது வந்து இணை, இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும். சரியா? இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் வரப்போகுது. இப்போ பாருங்கள், கொடுத்து இந்த 3 வெக்டர் நிலை வெக்டர்னு சொல்லியிருந்தாங்க, ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதில் நம்ம ஏதாவது 2 வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், ஏபி வெக்டர், பிசி வெக்டர், இல்லை சிஏ வெக்டர், மொத்தம் 3 இது பண்ணலாம். 3 நம்ம ஏதாவது 2 கண்டுபிடிச்சா போதும். முதல்ல ஏபி வெக்டர் கண்டுபிடிப்போம். ஏபி வெக்டர் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் எழுதணும். அதாவது எதில் முடிஞ்சிருக்கோ அதான் நம்ம ஆரம்பித்து எழுதணும். ஈக்குவல் டு ஓபி வெக்டர், இப்போ அங்கே இருக்கா, 3i ப்ளஸ் j மைனஸ் 2k மைனஸ் பண்ணணும். எதை, ஓஏ வெக்டர், மைனஸ் போட்டு ப்ராக்கெட் இது பண்ணிங்க, 2i ப்ளஸ் 3j மைனஸ் 5k ஈக்குவல் டு 3i ப்ளஸ் j மைனஸ் 2k. இந்த மைனஸ் உள்ளே பெருக்குங்க, மைனஸ் 2i மைனஸ் 3j மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 5k. இப்போ பாருங்கள், 3i 2i கழிச்சுனா 1i, அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 1j மைனஸ் 3j, அப்போ என்ன வரும், மைனஸ் 2j மைனஸ் 2k ப்ளஸ் 5k, அப்போ என்ன வந்துடும், ப்ளஸ் 3k வந்துடும். இதான் என்னது, ஏபி வெக்டர். நம்ம ஏபின்ற வெக்டரை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு வெக்டர் வேணும், பிசி வெக்டர் கண்டுபிடிக்கலாம், அப்படிலாம் ஏசி வெக்டர் கண்டுபிடிக்கலாம். புக்கில் உங்களுக்கு ஏசி வெக்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, நான் உங்களுக்கு பிசி வெக்டர் கண்டுபிடிச்சி நான் சொல்லித்தரேன். பாருங்கள், பிசி வெக்டர் ஈக்குவல் டு பாருங்கள், எதில் முடிஞ்சிருக்கு, சியில் முடிஞ்சிருக்கா, அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். சரியா? இப்போ பாருங்கள், ஓசி வெக்டர் இங்கே இருக்குது, என்ன இருக்குது, 6i மைனஸ் 5j ப்ளஸ் 7k. இப்போ பாருங்கள், மைனஸ் பண்ணணும், எதை, ஓபி வெக்டரை, அப்போ மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, ஓபி வெக்டர் அங்கே இருக்கா, 3i ப்ளஸ் j மைனஸ் 2k ஈக்குவல் டு 6i மைனஸ் 5j ப்ளஸ் 7k. மைனஸை உள்ளே பெருக்கிடுவோம், என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 3i மைனஸை உள்ளே பெருக்கும்போது மைனஸ் j, மைனஸை மைனஸை பெருக்குனா ப்ளஸ் 2k வந்துடும். இதை சுருக்கலாமா பாருங்கள், ஈக்குவல் டு 6i 3i கழிச்சா நமக்கு என்ன வரும், 3i மைனஸ் 5j மைனஸ் 1j, அப்போ என்ன வரும், மைனஸ் 6j. இங்கே 7k ப்ளஸ் 2k, அப்போ என்ன வந்துடும், 9k. இப்போது இதிலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுத்துக்கலாம் பாருங்கள், 3 பொதுவாக எடுத்துருவோமா, அப்போ 3 பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குது, i ஆயிரும் மைனஸ் 2j ஆயிரும், என்ன இருக்குது, 6 இருக்குது, 3 பொது எடுத்தால் 2 3 6 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது இல்லையா, 3 எடுத்தால் 3 3 9, அப்போ இந்த இடத்துல 3k வந்துடும். பிசி வெக்டர் ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே வந்துடும், i
மைனஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் மூணு கே கேப். இது என்ன பாருங்கள், ஐ கேப் மைனஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் மூணு கே கேப். இதோட இது என்னது, ஏபின்ற வெக்டர். அப்போது இதுக்கு பதில் நம்ம என்ன மாற்றிக்கலாம், ஏபி வெக்டர்னு மாற்றிக்கலாம், ஏபி வெக்டர். இப்போ பிசி வெக்டர் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு ஏபி வெக்டர். இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள், ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டர். இந்த வடிவத்தில் இருக்கா, இங்கே லாம்டா இருக்கிறது என்ன இருக்குது, மூணு இருக்குது. இப்போ இந்த பிசின்ற வெக்டருக்கும் ஏபின்ற வெக்டருக்கும் பொதுவான புள்ளி இருக்குது. எது பொதுவான புள்ளி, பின்றது பொதுவான புள்ளி. பொதுவான புள்ளி இருக்கிறதுனால தரப்பட்ட புள்ளிகள் எப்படி அமையும், ஒரே கோட்டில் அமையும். எழுதலாமா, தரப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும், ஒரே கோட்டில் அமையும். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.